வெல்கம் பேக் டு அவர் ஆழ்நாள் தமிழ் சேனல். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், ஷேர் சாட் எல்லாத்துலேயுமே உங்கள் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வியூஸ்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி ஃபுல்லாக வியூஸ் கிடைக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டில் ஷேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சொல்கிறது முழுமையாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து லோக்கல் இமேஜ் வந்து 4K இமேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து லிங்கை ஷேர்னு கொடுத்து லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு அந்த மாதிரி வெப்சைட்லாம் ஃபஸ்ட்டு வரும். நான் சொல்கிற இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வர இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, லோகோ வேணால் பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், வேணா கிளிக் பண்ணிக்கோங்க. கியூஆர் கோடு ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, சேனலுக்கு லிங்க் காப்பி பண்ணியிருப்போமோ இல்லை உங்கள் வீடியோ லிங்க் காப்பி பண்ணியிருப்பீங்களோ, அதை ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் ஏன்னா எந்தாச்சும் ஒரு ஃபைல் நேம் போட்டுக்கோங்க. ஃபார்மேட் வந்து PNG, SVG, EPS அப்படின்னு கேட்கும். PNG அப்படின்னு கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இமேஜில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா டுடே, இப்போ வந்து நான் அந்த கியூஆர் கோடை மாற்றினேன் இல்லையே வீடியோவை, அந்த கியூஆர் கோடு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஷேர் சாட்டில் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் வந்து 6 வீடியோ போட்டிருக்கேன், எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. அந்த 6 வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நான் ஏன் இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணல அப்படின்னா, நான் வந்து எதுலேயுமே அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன். யூடியூப்ல வர வியூஸ் மட்டும் தான் எனக்கு வருது. நான் எந்த வெப்சைட்லயும் எதுலயுமே ஷேர் பண்றது இல்லை. ஆனா ஷேர் சாட்ல மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுலயுமே எனக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். இது மூலியமாகவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிப் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமைசேஷன் அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நீங்களே பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து நான் வேறு வீடியோ தான் இருக்குது. ஃபீச்சர் வீடியோ ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ், இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஹோம்ஏஜில் வந்து இந்த வீடியோ தான் ஷோ ஆகும். அது எப்படி மாற்றுறது, அது உங்கள் இது வந்து என் வீடியோவில் வேறு யாரோட வீடியோ, அது அந்த வீடியோ மாதிரி எப்படி உங்கள் சேனல்லையும் வச்சிங்க அப்படின்னா இது வந்து பெரிய சேனல் போல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஃபீச்சர் வீடியோ ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் வீடியோ அப்படின்னு கேட்கும். அந்த சேஞ்ச் வீடியோவை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும், யுவர் வீடியோ அண்டு எனி வீடியோஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய யூடியூப் சேனலோட வீடியோஸ் கூட அவங்க ஹோம் பேஜில் வந்து வச்சுக்கலாம். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்கன்னா ஏன் டிஸ்லைக் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பட்டிங்கன்னா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.